வெல்கம் டு ப்ளூம் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைத்துங்க. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செய்ய போறது கருவேப்பிலை பொடி. அதுக்கு என்னென்ன எவ்வளவு தேவைங்கிறத சொல்றேன். இப்போ வந்து கடலப்பருப்பு 150 கிராம், உளுந்தம்பருப்பு 75 கிராம், வரமிளகாய் 15, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கட்டி பெருங்காயம் சிறிதளவு, தூள் பெருங்காயமாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, சீரகம் 2 டீஸ்பூன். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. கருவேப்பிலை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நுணுக்கணும்னா கையில் நுணுங்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க, கலர் நல்லா மாறிச்சு. இப்படி கலர் மாறி சுருண்டு வரப்ப நீங்க எடுத்துக்கலாம். இப்ப வந்து வரமிளகாயை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாயும் வறுத்துருச்சு, எடுத்துக்கோங்க. சீரகத்தை போட்டு சீரகம் நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு சீரகமும் எடுத்துடலாம். கருவேப்பிலை பொடியில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அடிக்கடி கருவேப்பிலை பொடியை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ உளுந்தும் வறுத்துருச்சு, இப்போ நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடலப்பருப்பை போட்டுக்கலாம். கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்குங்க. அப்போதான் பச்சை வாசம் போனால் கடலப்பருப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பெருங்காயத்தை கட்டி பெருங்காயமாக இருந்தால் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து அடுத்துட்டிங்கன்னா நல்லா நுணுங்கி வரும். எல்லாத்தையும் ஆற வச்சு நாம் பொடியாக அரைச்சி வீட்டில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்லா நெய்யோ ஊற்றி சாப்பாட்டோட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி வந்து இலை நிறைய போக்கக்கூடியது, முடி கொட்டுறதை நிற்கும். இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. நீங்களும் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பார்த்து தமிழ் பிடிக்குமா? பார்த்து தமிழ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைத்துங்க. லவ் யூ ஆல். Thank you.